அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நினைத்தது நடக்க, பணம் சார்ந்த பிரச்சனை தீர, தயிர் கொண்டு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்யுங்க. மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க. தினமும் இதை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படிங்கிறதையும் எப்படி செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். திங்கட்கிழமையிலிருந்து பார்க்கலாம். திங்கட்கிழமையில இதை நீங்க செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள, புதன்கிழமை பிற்பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள, வியாழக்கிழமை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள், அதாவது சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள, வெள்ளிக்கிழமை 3 நேரங்கள் இருக்குங்க. முதல் நேரம் காலை 6-7, மதியம் 1-2, இரவு 8-9. சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள செய்யலாம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யலாம். இப்ப எந்தெந்த நேரத்துல செய்யலாங்கிறத பாத்துக்கிட்டோங்க. இது என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரகோரை நேரம். சுக்கிர பகவானின் பரிபூரணமான அருளை பெற்ற ஒரு பொருள் தான் பாத்தீங்கன்னா இந்த தயிர். இந்த தயிரை கொண்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது பணம் சார்ந்த பிரச்சனையை நிச்சயமாக நீங்குங்க. ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதுல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல ஒரு கப் வந்து நீங்க தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிரா இருக்கணும். பசும் தயிரா இருந்தா ரொம்ப நல்லது. புளித்த தயிரை எக்காரணத்தை கொண்டு உபயோகிக்க கூடாது. அதே நேரத்துல நீங்க எச்சில் பட்ட தயிர், ஏற்கனவே உணவுக்கு எடுத்துட்டு மீதி இருக்கிற தயிர், அதை மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பரிகாரம் செய்யறதுக்குன்னே கொஞ்சம் பாலை வந்து நீங்க தயிர் போட்டு வைங்க. இல்லை அப்படின்னா ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிக்கோங்க. கிண்ணத்துல தயிரை ஊத்திட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் முதல்ல ஏத்தி வச்சிருங்க. ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய வலது கையோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலை வச்சு அந்த தயிரை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்லி 11 முறை நீங்க தயிர்ல கட்டை விரலை கொண்டு வட்டமிடணும். 11 முறை சொல்லி தயிர்ல உங்க கட்டை விரலால வட்டமிட போறீங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த ஒரு வரியை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன். இந்த பரிகாரத்தை செய்யும் போது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நம்பிக்கை. ஏன்னா இது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திய சுக்கிரனின் அருளோடு அந்த தயிர் மூலமா நமக்கு பெற்றுத்தர போகுது. அப்ப நம்ம முதல்ல நம்பிக்கையோடு செய்யணும். இப்ப பூஜையில் விளக்கு பொருத்தி வச்சாச்சு, தயிர் எடுத்து வச்சாச்சு. ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக என்னும் மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த தயிர் எடுத்து நீங்க உணவுக்கு பயன்படுத்திக்கலாம், அதாவது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்ல அப்படின்னா தானமாக கொடுத்துடலாம். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களிடத்துல நேர்மறை ஆற்றலும் மன வலிமையும் அதிகமாகிறத உங்களால கண்கூடாக உணர முடியுங்க. இந்த பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.